வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஹெல்த்தியான கேரட் சூப் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 15 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ 2 கேரட்டை சின்ன பீஸாக கட் பண்ணி இதோடையே சேர்த்துக்கோங்க. 10 மிளகு சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் பூண்டு கேரட் பெப்பர் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிக்சி ஜாரில் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ அரைச்ச விழுதுகளை இதோடையே சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ சூப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 2 கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு கேரட் சூப் ரெடி ஆயிரும். கொஞ்சமாக கொத்தமல்லியிலையே தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உடலுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.